வெல்கம் டு ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனல். இன்று நாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் நம்பெருமாள் தாயார் சேர்த்தி சேவை நிகழ்வினை பற்றி காண்போம். வாருங்கள். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இன்று சேர்த்தி சேவை கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஆதி பிரம்மா திருநாள் என்றழைக்கப்படும் பங்குனி தேரோட்ட விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சேர்த்தி சேவை இன்று நடைபெற்றது. அப்பொழுது நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து தங்கப்பள்ளக்கில் புறப்பட்டு திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதியை வந்தடைந்தார். பின்பு அங்கு ரங்கநாதர் தான் அணிந்திருந்த மோதிரத்தை நாச்சியாருக்கு அன்பளிப்பாக அளித்ததை அடுத்து தாயாருக்கும் நம்பெருமாளுக்கும் இடையேயான சண்டை நம்மாழ்வாரால் தீர்க்கப்பட்டு சமாதானமடைந்து ஏற்றுக்கொள்வார். இதனை நினைவு கூறும் விதமாக நடைபெறும் சேர்த்தி சேவை வைபவத்தின் போது பங்கனி உத்திர மண்டபத்தில் நம்பெருமாளுடன் தாயாரும் சேர்ந்து சேர்த்தி சேவை சாதித்தார். வருடத்தில் பங்கனி உத்திரம் அன்று ஸ்ரீ தாயார் ஸ்ரீ ரங்கநாதர் சேர்ந்திருப்பர். அன்றைய தினம் வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், வேண்டுவன கிடைக்கும், திருமண பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இதனால் தமிழகம் முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நம்பெருமாள் தாயாரின் சேர்த்தி சேவை வைபவத்தை சேவித்து வருகின்றனர். நள்ளிரவு வரை நீடிக்கும் இந்த சேர்த்தி சேவை வைபவம் முடிந்து நாளைய தினம் பங்குனி உத்திர தேரோட்ட வைபவம் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அறநிலைத்துறையினர் மேற்கொண்டிருந்தனர். நன்றி. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.